Hi students, this is your science miss. In this session, we are going to discuss unit 5 animals in daily life. So, நம்ம இன்னைக்கு டே டு டே லைஃப்ல நிறைய அனிமல்ஸை பத்தி படிச்சிருப்போம். அந்த அனிமல்ஸ் நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கறத பத்தியும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருப்போம் இல்லையா. ஸோ இப்போ இந்த லெசன்ல நம்ம என்ன படிக்க போறோம் அப்படின்னு சொன்னா, அனிமல்ஸ்னுடைய ப்ராடக்ட்ஸ்ல நம்ம எப்படி வந்து அதை யூஸ் பண்றோம், அது எந்த அளவுக்கு நம்ம ரொம்ப பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம், அது எந்த அளவுக்கு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கறத தான் நம்ம இந்த லெசன்ல பார்க்க போறோம். ஓகேங்களா. ஸோ அனிமல்ஸ் ஆர் க்ளோஸ்லி அசோசியேட்டட் வித் ஹியூமன் பீயிங்ஸ் இன் தேர் டெய்லி life. They are the greatest gift of nature. They are the greatest economic importance of our nation. So, அது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப கடவுளால் கொடுக்கப்பட்ட ஒரு gift மாதிரி, greatest gift of nature. So, economically வந்து ரொம்ப important நம்மளுடைய நேஷனை பொறுத்த வரைக்கும். அனிமல் ப்ராடக்ட்ஸ் வந்து economically நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப important ஆன ஒரு விஷயம். இப்போ அனிமல் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஃபஸ்ட்டு என்னென்ன அனிமல் ப்ராடக்ட்ஸ்லாம் நம்மளுக்கு ஃபுட்டாக யூஸ் ஆகுது அப்படிங்கிறத டாப்பிக்கை தான் நம்ம பார்க்க போகிறோம். அனிமல் ப்ராடக்ட்ஸ் யூஸ் அஸ் ஃபுட், அதுதான் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு விஷயம் வந்து மில்க். காலையில் எழுந்துச்சோன்னா முதல்ல நம்ம டீ குடிப்போம், காஃபி குடிப்போம் இல்லையா. ஸோ அதுக்கு நம்மளுக்கு பால் வேணும், பால் காய்ச்சணும் இல்லையா. ஸோ அந்த பால் மில்க் தான் வந்து நம்ம அனிமல்கிட்டேருந்து அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு ஃபுட் ப்ராடக்ட். Milk is a white liquid food produced by the mammary gland of mammals. So, mammals are kudiya animals la undiya mammary gland la irundhu secrete aagakudiya or white liquid ah namba enna nu solrona milk appdin solrom. So, milk ah vandha namba edukkagala use pandrom அப்படின்னு பார்க்க போகிறோம் சரிங்களா. ஸோ மில்க் இஸ் த டெய்லி இசென்ஷியல் ப்ராடக்ட் விச் இஸ் ஒப்டைன் ஃப்ரம் த அனிமல்ஸ் லைக் கவ், பஃபல்லோஸ், கோட்ஸ் அண்ட் கேமல்ஸ். ஸோ இந்த அனிமல்ஸ்லேருந்துலாம் வந்து நம்மளுக்கு மில்க் கிடைக்குது. அடுத்தது, மில்க் இஸ் நெசசரி இன் அவர் டயட் டு ப்ரிப்பேர் டீ, காஃபி, ஐஸ்கிரீம், சாக்லேட், ஸ்வீட்ஸ் அண்ட் அதர் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ். கண்டிப்பாக இது எல்லாத்துக்குமே வந்து பேசிக்காக வந்து என்ன தேவைன்னா மில்க் தான் தேவை. ஏன் வந்து எல்லாருமே மில்க்கை ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் ஹை நியூட்ரிட்டிவ் கண்டென்ட் ஆஃப் ப்ரோட்டீன் அண்ட் கால்சியம் வந்து அதிகமாக ப்ரெசன்ட் ஆயிருக்கு. ஸோ மில்கில் வந்து என்னென்ன பை ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நம்ம பண்ணுறோம், எதெல்லாம் நம்ம பயன்படுத்துகிறோம் அதிகமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மில்க்லேருந்து கிடைக்கக்கூடிய பன்னீர், சீஸ், க்ரீம், பட்டர், கீ, கர்ட், இதெல்லாம் வந்து நம்ம டே டு டே லைஃப்பில் கண்டிப்பாக நம்மளோட டயட்டில் இதில் ஏதாவது ஒன்று டெய்லி நம்மளுக்கு யூஸ் பண்ணிகிட்டே இருப்போம். அந்தளவுக்கு வந்து அது நியூட்ரிட்டிவ் கண்டென்ட் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் சரிங்களா. ஸோ அடுத்தது, எந்த ஒரு அனிமல் ப்ராடக்டை நம்ம ஃபுட்டாக பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா, எக். Eggs are laid by female birds of many different species by their young ones to produce their young ones like hen, duck, turkey, ostrich. So, இந்த ஃபீமேல் பேர்ட்ஸ் தான் வந்து எக்கை லே பண்ணுது. அது வந்து யங் ஒன்ஸை ஹேட்ச் அவுட் பண்ணுறதுக்காக அந்த எக்கை வந்து லே பண்ணுது. ஸோ அந்த எக்ஸை வந்து அதனுடைய நியூட்ரிட்டிவ் கான்டென்ட்காக நம்ம வந்து அதிகமாக எடுத்துக்கிறோம் சரிங்களா. தே ஆர் யூஸ்ட் இன் அவர் டயட் டு கெட் எனர்ஜி அண்ட் குட் ஹெல்த். இந்த நம்ம டெய்லி நம்ம இந்த எக் எடுத்துக்கும் போது நம்மளுக்கு நிறைய எனர்ஜியும் குட் ஹெல்த்தும் நம்மளுக்கு கிடைக்குது. அதனுடைய எதுக்காக அந்த எக் எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ஹைலி நியூட்ரிஷியஸ் அண்ட் ரிச் இன் ப்ரோட்டீன். அதிகமான ப்ரோட்டீன் வந்து எக்கில் இருக்கிறதுனால நம்ம எடுத்துக்கிறோம் சரிங்களா. 6 grams ஆஃப் ஹை குவாலிட்டி ப்ரோட்டீன் வந்து ஒவ்வொரு எக்லேயும் நம்மளுக்கு ப்ரெசன்ட் ஆயிருக்கு. கன்சியூமிங் எக் டெய்லி இஸ் குட் ஃபார் எனி ஏஜ் பீப்புள். எந்த ஏஜ் பீப்புளாக இருந்தாலும் டெய்லி கண்டிப்பாக ஒரு எக் எடுத்துக்கும் போது அவங்களுக்கு வந்து உடம்புக்கு தேவையான ப்ரோட்டீன் வந்து ஈஸியாக கிடைச்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. ஸோ அடுத்து நம்ம படிக்க போகிற அனிமல் ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கனாக்கா, ஹனி. எல்லாருக்குமே ஹனியை பற்றி தெரிஞ்சிருக்கோம் இல்லையா. ஸோ இந்த ஹனி வந்து எங்கேருந்து நம்மளுக்கு கிடைக்குது, ஹனிபீஸ் வந்து என்ன பண்ணுது, ஃப்ளார்ஸில் இருக்கக்கூடிய நெக்டரை வந்து கலெக்ட் பண்ணிட்டு வந்து தன்னுடைய ஹனி கோம்பில் அது ஸ்டோர் பண்ணி வச்சு அதை வந்து ஹனியாக மாற்றுது இல்லைங்களா. ஸோ அதான் ஹனிபீஸ் கலெக்ட் நெக்டர், அதாவது அந்த ஃப்ளாஸ்ல இருக்கக்கூடிய அந்த ஸ்வீட் ஜூஸ் இருக்குல்ல, அதை வந்து ஹனியாக கன்வெர்ட் பண்ணி தன்னுடைய ஹனி கோம்பில் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்குது. அந்த ஹனி கோம்பில் ஸ்டோர்
ப்யூரா இருக்கக்கூடிய ஹனி எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இஸ் அ ஸ்வீட் லிக்விட் ப்ரொடியூஸ் பை த ஹனி பீஸ் ஃப்ரம் த நெக்டர் ஆஃப் எ ஃப்ளவர்ஸ். ஸோ இது இதுலேயே வந்து ஹனிலேயே வந்து மலைத்தேன்னு சொல்லக்கூடிய அந்த ரா ஹனி ஜ வைல்டு ஹனின்னு சொல்லுவாங்க, ரா ஆர்கானிக் வைல்டு ஹனி, அதுதான் வந்து நிறைய சத்து அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஒரு வகையான ஹனி. ஸோ ஹனின்னு வந்து அதிகமாக நம்ம எதுக்காக பயன்படுத்துகிறோம்னு சொன்னால் அதனுடைய மெடிசினல் வேல்யூக்காகவும் அதில் இருக்கக்கூடிய ஹைலி நியூட்ரிஷியஸ் ஃபுட் வேல்யூக்காகவும் தான் வந்து ஹனியை வந்து நம்ம அதிகமாக பயன்படுத்துகிறோம். ஹனீஸில் வந்து ஹனி பீஸ் என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா த ஒர்க்கர் பீஸ் கலெக்ட் த நெக்டர் ஃப்ரம் த ஃப்ளாஸ், தி நரிஷ் த யங் ஒன்ஸ் அண்ட் ரிப்பேர் த பீஹைவ்ஸ் அண்ட் ஆல்சோ ப்ரொடெக்ட் இட். ஸோ ஹனி பீஸ் வந்து அந்த ஹனியை நெக்டரை சாப்பிட்டுட்டு ஹனியை ப்ரொடியூஸ் பண்ணி ஹனிகோம்பில் அதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதே எதுக்காகனா அந்த குட்டி குட்டி ஹனி பீஸை வந்து ஊட்டி விடுறதுக்காக தான், நரிஷ் பண்ணுறதுக்காகத்தான் அது வந்து ஸ்டோர் பண்ணி வைக்குது. ஆனால் அந்த ஹனி பீஸ் ஸ்டோர் பண்ணிச்சப்புறம் அந்த ஹனியை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், எடுத்து நம்மளுடைய தேவைக்காக பயன்படுத்திக்கிறோம். அடுத்து அனிமல் ஃபுட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மீட். ஸோ எல்லாருக்குமே வந்து நான் வெஜிடேரியன்ஸ் எல்லாருக்குமே வந்து மீட் வந்து ரொம்ப பிடிக்கும் இல்லையா. ஸோ மீட் இஸ் அனிமல் ஃப்ளஷ். ஸோ சம் பீப்புள் ஈட் த ஃப்ளஷ் ஆஃப் அனிமல்ஸ் சச் ஆஸ், என்னென்ன அனிமல்ஸ்னுடைய ஃப்ளஷ் எல்லாம் வந்து சாதாரணமாக சாப்பிடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன், ஷீப், ராபிட், பிக், கோட், கேமல், பஃபலோ, ஃபிஷ், கிராப், ப்ரான்ஸ், லாப்ஸ்டர்ஸ் அண்ட் மெனி மோர். இதனால என்னென்ன யூசஸ் அப்படின்னா அனிமல் ஃபீட் இஸ் கன்சிடர்ட் அஸ் அ பார்ட் ஆஃப் டயட் பை மோஸ்ட் ஆஃப் த பீப்புள். ஸோ நிறைய பீப்புள் வந்து டெய்லியே வந்து நம்மளுக்கு அனிமல் மீட்டை எடுத்துக்கிற பழக்கம் இருக்கிறவங்கள இருக்காங்க. ஸோ மீட் கன்சம்ஷன் இஸ் கன்சிடர்ட் இசென்ஷியல் ஃபார் இட்ஸ் நியூட்ரிட்டிவ் வேல்யூஸ், அதனுடைய நியூட்ரிட்டிவ் வேல்யூக்காக அதை வந்து கம்பல்சரியாக எடுத்துக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நம்ம இருக்கோம். எஸ்பெஷலி வந்து சிக்கன் ப்ரீடிங் இஸ் டன் இன் லார்ஜ் ஸ்கேல் இன் அ ஃபார்ம் ஆஃப் அ பவுல்ட்ரி ஃபார்மிங், கோழி வளர்ப்பு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் அது வந்து பவுல்ட்ரி ஃபார்மிங் அப்படின்னு சொல்லுவோம். வியாபாரத்துக்காக கோழிகளை வந்து வளர்த்து அதை வந்து முட்டைக்காகவும் கறிக்காகவும் வளர்க்குவாங்க இல்லையா. ஸோ அந்த இதை தான் வந்து என்னன்னு சொல்கிறோன்னா பவுல்ட்ரி ஃபார்மிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பவுல்ட்ரி ஃபார்மிங்கை பற்றி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா, பவுல்ட்ரி ஃபார்மிங்னா என்ன, வாட் இஸ் பவுல்ட்ரி ஃபார்மிங். பவுல்ட்ரி ஃபார்மிங் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ரேசிங் டொமஸ்டிகேட்டட் பேர்ட்ஸ் சச் ஆஸ் சிக்கன், duck, turkey and gooses for the purpose of getting meat and egg for food. இதுதான் வந்து வாட் இஸ் பவுல்ட்ரி ஃபார்மிங்கான டெஃபினேஷன். இப்போ நம்ம சிக்கன்ஸ் வந்து பவுல்ட்ரி ஃபார்மிங்கில் வளர்க்கும் போது டூ டைப்ஸ் ஆஃப் வந்து வளர்ப்பாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா எந்த சிக்கன்ஸ்லாம் வந்து எக் லேயிங்காக வளர்க்குறாங்களோ அதை வந்து லேயர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எதெல்லாம் வந்து அதனுடைய மீட்டுக்காக ரேர் வளர்க்குறாங்களோ அதை வந்து ப்ராய்லர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ப்ராட்லி என்ன பண்ணுவாங்கன்னா லேயர்ஸ் அண்ட் ப்ராய்லர்ஸ் அப்படின்னு சொல்லி பிரிப்பாங்க. ஸோ லேயர்ஸ் எல்லாம் வந்து முட்டை இடுறதுக்காக வளர்க்குறது, ப்ராய்லர்ஸ்லாம் வந்து கறி கோழிக்காக வளர்க்குறது ஓகேங்களா. ஸோ இப்போ பவுல்ட்ரி ஃபார்மிங் ஒன்று வைக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்னெல்லாம் நம்மளுக்கு அதிகமாக தேவையாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேஃப் அண்ட் சஃபிஷியன்ட் ஸ்பேஸ், நல்ல சுத்தமான காற்றோட்டமான இடம் வேணும், பிளண்டி ஆஃப் வாட்டர், ப்ராப்பர் வென்டிலேஷன் அண்ட் ரெகுலர் ஃபீட் தட் இஸ் ரிச் இன் ப்ரோட்டீன், ஃபேட் அண்ட் விட்டமின்ஸ், இது எல்லாமே அது வந்து இருந்தால் தான் அந்த பவுல்ட்ரியை நம்மளால் என்ன பண்ண முடியும், ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ பவுல்ட்ரிக்கு வந்து எதெல்லாம் ஃபீடாக கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஸ், வீட், மில்லட்ஸ் அண்ட் ரைஸ் பிரான், இதெல்லாம் வந்து பவுல்ட்ரிக்கு வந்து ஃபுட்டாக கொடுப்பாங்க. இது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பவுல்ட்ரி வந்து ப்ராப்பராக நம்ம வந்து மெயின்டைன் பண்ணணும், இல்லைனா வந்து பவுல்ட்ரியில் இருக்கக்கூடிய பேர்ட்ஸ்க்கு வந்து டிசீசஸ் வர ஆரம்பிச்சிடும். அந்த இடத்த நம்ம சுத்தமாக வச்சுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மைக்ரோப்ஸ் வைரஸ் பாக்டீரியா ஃபங்கை அந்த மாதிரியான மைக்ரோப்ஸ்னால வந்து பவுல்ட்ரிக்கு வந்து டிசீசஸ் வர ஆரம்பிச்சிடும். இப்போ பாக்டீரியாவால் என்ன மாதிரியான டிசீஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டயரியா, சாலம்னோலோசிஸ் அப்படிங்கிற ஒரு டிசீஸ் வந்து பேர்ட்ஸ்க்கு வரும், அது வந்து காஸ்ட் பை பாக்டீரியா.
அதே மாதிரி வைரஸ்னால வரக்கூடிய ஃபவுல் பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ரானிகட் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது ஃபங்கஸ்னால வரக்கூடியது ஆஸ்பர்ஜிலேசிஸ் அப்படிங்கிற டிசீஸ் வந்து பேர்ட்ஸ்க்கு வந்து வரும், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான வந்து டிசீசஸ்லாம் வந்து வராமல் இருக்கணும்னா அந்த பவுல்ட்ரி ஃபார்மிங்கை ப்ராப்பர் வென்டிலேட்டடாக இருக்கணும், ப்ராப்பர் ரெகுலர் ஃபீடிங் கொடுக்கணும், ப்ராப்பராக அதை வந்து க்ளீன் பண்ணி சேஃபாக சானிடைசடாக வச்சுக்கணும், ஓகேங்களா? ஸோ இவ்வளோ நேரம் நம்ம வந்து அனிமல் ப்ராடக்ட்ஸில் ஃபுட்டாக வந்து பயன்படுத்துறத தான் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம் இல்லையா. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து அனிமல் ப்ராடக்ட்ஸை வந்து க்ளோத்திங்காக எப்படி பயன்படுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அனிமல்ஸ் ஹேஸ் அ கிரேட் டிமாண்ட் ஹேர், அந்த முடி சொல்லுவாங்க இல்லையா, அந்த அனிமல்ஸ்னுடைய முடி, அந்த அனிமல் ஹேர் ஹேஸ் அ கிரேட் டிமாண்ட். த ஹேர் ஃப்ரம் த கோட் அண்ட் ஷீப் இஸ் யூஸ்ட் ஃபார் மேனுஃபேக்சரிங் உல்லன் கிளாத்ஸ், ஷால்ஸ் அண்ட் பிளாங்கெட்ஸ், மஃப்ளர்ஸ் அண்ட் ஷாக்ஸ். இதெல்லாம் தயாரிக்கிறதுக்கு வந்து அனிமல்ஸ்னுடைய உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஹேர்ஸ் வந்து அதிகமாக, அது முக்கியமாக வந்து கோட் அண்ட் ஷீப்னுடைய ஹேர் வந்து நம்ம அதிகமாக பயன்படுத்துகிறோம், சரிங்களா? ஸோ இப்போ அனிமல் ஃபைபர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, சம் ஃபேப்ரிக் ஃபைபர்ஸ் சச் ஆஸ் காட்டன், ஜூட், சில்க் ஆர் கார்ட் நேச்சுரல் ஃபைபர்ஸ். இதில் காட்டன் அண்ட் ஜூட் வந்து நம்மளுக்கு பிளான்ட்லேருந்து கிடைக்கக்கூடிய பிளான்ட் ஃபைபர். அனிமல்லேருந்து கிடைக்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா உள்ளும் சில்க்கும் தான், சரிங்களா? உல் அண்ட் சில்க் ஃபைபர்ஸ் ஆர் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் அனிமல் ஃபைபர்ஸ். ஸோ உள்ளும் சில்க்கு பற்றி நம்ம இன்னும் ஒரு கொஞ்சம் விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். உல் இஸ் ஒப்டைன் ஃப்ரம் த ஃப்ளீசஸ் ஆஃப் ஷீப் ஆர் கோட். இது வந்து ஆல்சோ ஒப்டைன் ஷீப் அண்ட் கோட்டில் மட்டும் இல்லாமல் வேறு எந்தெந்த அனிமல்ஸ்னுடைய ஹேரெல்லாம் நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராபிட், யாக் அண்ட் கேமல்னுடைய ஹேர்ஸை கூட நம்ம வந்து ஊல் தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்துகிறோம். அடுத்து சில்க்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சில்க் ஃபைபர் இஸ் ஒப்டைன் ஃப்ரம் த கொக்கூன் ஆஃப் சில்க் வார்ம். சில்க் வார்ம்லேருந்து தான் வந்து சில்க் வார்ம் உடம்புல இருந்தா நம்மளுக்கு அந்த சில்க் ஃபைபர்ஸ் வந்து கிடைக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம உல்ல எடுத்துக்கலாம். உல் இஸ் அ ஃபைபர் டிரைவ்ட் ஃப்ரம் த ஃபர் ஆஃப் அனிமல்ஸ், த ஹேர் ஆஃப் அதர் மேமல்ஸ் சச் ஆஸ் கோட், யாக், அல்ஃபான்கோங் அண்ட் ராபிட் மேர் ஆல்சோ பி கால்ட் உல். எந்த எல்லா அனிமல்ஸ்னுடைய உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஹேரை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா உல் அப்படின்னு சொல்றோம். Mostly, wool is produced from the outer coat of sheep. ஷீப்னுடைய அவுட்டர் கோட்டிங்கில் இருந்து தான் அதிகமான உள்ளை வந்து தயாரிக்கிறோம். ஸோ இந்த உள் தயாரிக்கக்கூடிய அந்த ப்ராசஸில் நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா த ப்ராசஸ் ஆஃப் ப்ராசஸிங் ஆஃப் உல் இன்வால்வ்ஸ் ஃபைவ் மேஜர் ஸ்டெப்ஸ். தே ஆர் ஷியரிங், கிரேடிங் ஆர் சார்ட்டிங், வாஷிங் ஆர் ஸ்கவுட்டிங், கார்டிங் அண்ட் ஸ்பின்னிங். ஸோ மொத்தம் ஃபைவ் ஸ்டேஜஸ் இருக்குது அந்த உள்ள ப்ராசஸ் பண்ணக்கூடிய அந்த ப்ராசஸில். ஸோ ஃபஸ்ட்டு ஷியரிங். த ஃப்ளஷ் ஆஃப் த ஷீப் இஸ் ரிமூவ்ட் ஃப்ரம் இட்ஸ் பாடி இஸ் கால்ட் ஷியரிங். ஸோ ஷியரிங்னா என்னன்னு தெரியுதா? ஸோ அந்த ஷீப்னுடைய உடம்புலேருந்து அந்த அந்த ஹேர் லர்ன் அந்த ஃப்ளஷை ரிமூவ் பண்ணுறது. த ஃப்ளஷ் ஆஃப் த ஷீப் இஸ் ரிமூவ்ட் ஃப்ரம் இட்ஸ் பாடி இஸ் கால்ட் ஷியரிங். அடுத்தது அந்த கிரேடிங் ஆர் சார்ட்டிங் அப்படின்னு சொல்கிறோம். த ஃப்ளீசஸ் ஃப்ரம் த சேம் ஷீப் மே பி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி, இட் இஸ் சார்ட்டட் அவுட் இன்டு செப்பரேட் ஃபைல்ஸ் ஆஃப் சிமிலர் நேச்சர். திஸ் இஸ் நோன் அஸ் கிரேடிங் ஆர் சார்ட்டிங். அந்த உள்ளுடைய திக்னஸையும் ஹைட்டையும் வச்சு அதை வந்து என்ன பண்ணுறோம், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வந்து பிரித்து குரூப்பிங் பண்ணுறோம். அதை தான் வந்து என்னன்னு சொல்கிறோம்னா கிரேடிங் ஆர் சார்ட்டிங். அடுத்தது வந்து வாஷிங் ஆர் ஸ்கவுட்டிங். த ஷியர்ட் ஸ்கின் இஸ் வாஷ்ட் தரோலி வித் சோப் ஆர் டிடர்ஜென்ட் டு ரிமூவ் டர்ட், டஸ்ட் அண்ட் கிரீஸ். அந்த அந்த தோல் உரிச்சிருக்காங்க இல்லையா, ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், அதில் இருக்கக்கூடிய டர்ட்டு டஸ்ட்டு கிரீஸ் எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா சோப் போட்டு நல்லா வாஷ் பண்ணணும். அதை தான் வந்து என்னன்னு சொல்லணும்னா வாஷிங் ஆர் ஸ்கவுட்டிங்.
அடுத்தது வந்து கார்டிங். த ட்ரைட் உல் இஸ் கேர்ஃபுல்லி ரிமூவ். நல்லா அதை வந்து காஞ்ச பிறகு அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஷேவ் பண்ணி அந்த முடியெல்லாம் எடுப்பாங்க. த ட்ரைட் உல் இஸ் கேர்ஃபுல்லி ரிமூவ். தீஸ் ஃபைபர்ஸ் தென் பாஸ் த்ரூ த ரோலர்ஸ் தென் விச் ஆர் கவர்ட் வித் ஃபைன் ஷீட்ஸ் ஆஃப் த்ரெட் தின் ஒயர் ஷீட். அப்போ இந்த ப்ராசஸ் என்னன்னு சொல்றோம், த ப்ராசஸ் அரேஞ்சஸ் த உல் இன்டு எ ஃபிளாட் ஷீட் கால்ட் அ வெப். அடுத்தது ஸ்பின்னிங் ப்ராசஸ். ஸோ ஸ்பின்னிங்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, த வெப் இஸ் ட்ரான் இன்டு எ நேரோ ஸ்ட்ரெண்ட் அண்ட் தென் பாஸ் த்ரூ ஸ்பின்னிங் மிஷின். ஸோ ஸ்பின்னிங் மிஷினுக்கு அமைச்சிருவாங்க. த ஸ்பின்னிங் மிஷின்ஸ் ட்விஸ்ட் த ஸ்ட்ரெண்ட்ஸ் இன்டு யான். த யான் இஸ் வூண்டட் டு ஃபார்ம் பால்ஸ் ஆஃப் உல். த யான் இஸ் நெய்தர் வீவ்ட் இன்டு த ஃபேப்ரிக் ஆர் ரீடெயின் ஃபார் நிட்டிங். ஸோ இப்போ நம்ம வந்து கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் உல், உல்னுடைய கேரக்டர்ஸ். எதுக்காக உள்ள நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் ரெசிஸ்ட் டு ஹீட் வாட்டர் வேர் அண்ட் டேர். ஸோ நம்மளுக்கு வந்து அந்த ஹீட் அண்ட் வாட்டரை வந்து தடுப்போம். இட் அப்சர்ப்ஸ் மாய்ஸ்சர், ஈரத்தை வந்து உறிஞ்சிக்கும். உல் இன்சுலேட்ஸ் அகைன்ஸ்ட் கோல்டு. நம்ம என்ன பண்ணுவோம், உள்ளான ஸ்வெட்டர்லாம் வந்து கோல்டு கிளைமேட்டை அந்த சீசனில் தான் போடுவோம் இல்லையா. ஸோ அது வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஹீட் வந்து வெளியில் போகாமல் அப்படியே நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஹீட் உள்ளேயே இருக்கிற மாதிரி ப்ரொடெக்ட் பண்ணும். வெளியில் இருக்கிற சில்னஸ் உடம்புக்குள்ளே போகாமல் காப்பாற்றும். ஸோ இட் இஸ் அ குட் இன்சுலேட்டர். அடுத்தது, இட் டஸ் நாட் பிரிங்கிள் ஈஸிலி, சுருங்கி போகாது. அதனால தான் வந்து நம்ம உள்ளே வந்து பயன்படுத்துகிறோம். யூசஸ் ஆஃப் உல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, எந்த இடத்துலலாம் வந்து உள்ள அதிகமாக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா, ஸ்வெட்டர்ஸ் ட்ரெஸ்ஸஸ் கோட்ஸ் அண்ட் ஆக்டிவ் ஸ்போர்ட் வேர்ஸ் எல்லாம் தயாரிக்கிறதுக்கு நம்ம வந்து உள்ள அதிகமாக பயன்படுத்துகிறோம். பிளெண்டட் வித் அதர் நேச்சுரல் ஆர் சிந்தட்டிக் உல் யூஸ்ட் அஸ் ஆட் ட்ராப்ஸ் அண்ட் grease resistant blankets, anti-static and noise absorbing carpets. இதுக்கெல்லாம் வந்து உள்ள வந்து நம்ம அதிகமாக பயன்படுத்துகிறோம். ஓகேங்களா. ஸோ அடுத்தது நம்ம படிக்க போகிறது வந்து சில்க். சில்க் எல்லாருக்குமே வந்து பட்டு துணி ரொம்ப பிடிக்கும் இல்லையா. பட்டு வேஷ்டி, பட்டு சட்டை, பட்டு புடவை இதெல்லாம் வந்து எல்லாருமே வந்து அக்கேஷனில் நம்ம வந்து ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அது எதுலேருந்து நமக்கு கிடைக்குதுன்னு தெரியுமா. ஸோ பட்டுப்பூச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய சில்க் மோத்துலேருந்து நம்மளுக்கு கிடைக்குது. சில்க் இஸ் த செக்ரீஷன் ஆஃப் த சில்க் மோத். அந்த சில்க் மோத்தினோட வாயிலிருந்து செக்ரீட் ஆகக்கூடிய ஒரு செக்ரீஷன் தான் நம்மளுக்கு என்னவாக மாறுது, சில்காக மாறுது. Silk is obtained from the cocoon of silkworm which feed on the mulberry leaves. In the silkworm nudaiya speciality enna nu pathinganaaka, in the silkworms vande veru mulberry leaves a mattum da saapidum. In the silkworm nudaiya lifetime vande romba short duration, just 2 months da adu uyiroda irukum. And the 2 months kulliye avanudaiya idhula vande 4 stages nadandu mudinjirum. Enna na eggs, caterpillar, pupa, egg, caterpillar, pupa and adult. இந்த மாதிரி 4 ஸ்டேஜஸ் நம்மளுக்கு இருக்கு. ஸோ இங்க பியூப்பல் ஸ்டேஜ் தான் வந்து என்னவா ஸ்டேஜா மாறிடுதுன்னா, கொக்கூன் ஸ்டேஜா மாறிடுது. இப்போ நம்ம இந்த சில்க்வாம் வளர்க்குற அந்த மெத்தடை பத்தி படிக்க போறோம். த கல்டிவேஷன் அண்ட் ப்ரொடக்ஷன் ஆஃப் சில்க் இஸ் நோன் அஸ் செரிகல்ச்சர். ஸோ வாட் இஸ் செரிகல்ச்சர் அப்படின்னு கேட்டாங்கன்னா, த கல்டிவேஷன் அண்ட் ப்ரொடக்ஷன் ஆஃப் சில்க் இஸ் நோன் அஸ் செரிகல்ச்சர் அப்படின்னு எழுதணும். ஓகேங்களா. ஸோ அந்த அடல்ட் ஃபீமேல் சில்க் மோத் லேஸ் அபவுட் 500 எக்ஸ். ஸோ நியர்லி 500 எக்ஸ்க்கு மேலே லே பண்ணும் ஒவ்வொரு அடல்ட் ஃபீமேல் எக்கும். அது வந்து த எக்ஸ் ஆர் தென் கெப்ட் இன் இய கோல்ட் ஸ்டோரேஜ் ஃபார் 6 வீக்ஸ். இது வந்து ஆர்டிஃபிஷியலாக வந்து ஹேட்ச் அவுட் பண்ண வச்சு இன்குபேட்டர்ஸில் வச்சு ஆஃப்டர் அபவுட் 10 டேஸ் வந்து த எக்ஸ் ஹேட்ச் அவுட் ஆகி வெளியில் வரும். த லார்வா ஸ்பெட் த நெக்ஸ்ட் 35 டேஸ் ஈட்டிங் த மல்பெரி லீவ்ஸ். இது ஆர்டிஃபிஷியலாக செரிகல்ச்சரில் பண்ணக்கூடிய விஷயங்கள். இப்போ நம்ம அடுத்தது சில்க்வார்ம்னுடைய அந்த வளர்ச்சியை பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த சில்க்வார்ம் வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னால், எக்ஸு வந்து லே பண்ணியிருக்கு. இந்த எக்ஸு வந்து
இருக்கு இல்லையா. ஸோ இதில் இந்த இந்த சில்க் வார்ம் பாருங்கள் என்ன இவ்வளோ குட்டியாக இவ்வளோ பெருசாக இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு இல்லையா. ஆனால் எக்லேருந்து ஹேட்ச் அவுட் ஆகி வரும்போது ரொம்ப சின்ன குட்டியூண்டு ஒரு ஹேர் அளவுக்கு தான் இருக்கும் அந்த கேட்டர்பில்லர். அந்த கேட்டர்பில்லர் வந்து என்ன செய்யும், மல்பெரி லீவ்ஸை சாப்பிட்டு 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 எவ்வளோ டைம் சாப்பிடுதான், 50,000 டைம்ஸ் வந்து சாப்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு அவனுடைய இனிஷியல் வெயிட்டில் இருக்கிறத விட பல மடங்கு வந்து வளர்ந்து 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 பெரிய கேட்டர்பில்லராக ஆயிடுச்சு, இவ்வளோ பெருசாக கேட்டர்பில்லராக மாறிடுச்சு. ஸோ அந்த மாதிரி கேட்டர்பில்லர் ஸ்டேஜ் ஒரு மேக்சிமம் சைஸ்க்கு வந்த உடனே அது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னோம்னா, தன்னுடைய உடம்பை சுற்றி ஒரு கொக்கூன் வந்து ஃபார்ம் பண்ணிக்குது. த சில்க் வார்ம் ஸ்பின் அ கொக்கூன்ஸ் அரவுண்ட் இட் செல்ஃப். தன்னுடைய சலைவரி கிளாண்ட்லேருந்து செக்ரீட் பண்ணக்கூடிய ஒரு செக்ரீஷனை உடம்பு சுற்றியும் ஸ்ப்ரெட் பண்ணி அது வந்து ஏர் பட்ட உடனே என்னவா மாறிடும், ஒரு கொக்கூனாக மாறிடும், அப்படியே உடம்பு சுற்றி ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இப்போ அந்த அனிமலை நம்ம கட் பண்ணி பார்த்தோம்னா அந்த அனிமல் வந்து சென்டரில் இருக்கும். இப்படி இருந்த அனிமல் வந்து என்ன ஆயிடுச்சு, அப்படியே சுருங்கி குட்டி உண்டா உள்ளுக்குள்ளே இருக்கு. அந்த கேட்டர்பில்லர் வந்து என்னவா மாறுது, கொஞ்சம் கொஞ்சமாக கொக்கூன்ஸாக மாறி இருக்கு, உள்ள பியூப்பல் ஸ்டேஜில் இருக்கு, அதை சுற்றி வந்து அந்த கொக்கூன் வந்து ப்ரெசன்ட் ஆயிருக்கு. இந்த ஸ்டேஜில் இருக்கக்கூடிய கொக்கூன்ஸை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, கலெக்ட் பண்ணிட்டு வந்து என்ன பண்ணுறாங்க, பாயில் இல்லைனா ஸ்டீம் பண்ணி அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த பியூப்பா வந்து சாகடிப்பாங்க. சாகடித்து அந்த கொக்கூன் தான் நமக்கு தேவை, அதுலேருந்து தான் வந்து பட்டு நூல் வந்து தயாரிப்பாங்க. அந்த கொக்கூன்ஸ் வந்து உள்ளே இருக்கிற பியூப்பாவை சாகடித்ததுக்கப்புறம் அதை நல்லா காய வச்சுட்டு அதுலேருந்து இண்டிவிஜுவல் ஃபிலமெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அன்ரிவில் பண்ணி அது எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்க, ஸ்பன்னிங் இன்டு எ த்ரெட், ஒரு த்ரெட்டாக மாற்றுறாங்க. த்ரெட்டாக மாற்றினதுக்கப்புறம் அந்த த்ரெட்டை பயன்படுத்தி நம்ம ஃபேப்ரிக் பட்டு துணி வந்து தயாரிக்கிறாங்க. ஸோ இப்படி தான் வந்து நம்மளுக்கு பட்டு துணி வந்து தயாரிக்கிறாங்க, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா. ஸோ இப்படி தயாரிக்கக்கூடிய அந்த சில்க் கிளாத்தினுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் வெரி சாஃப்ட், கம்ஃபர்டபுள் அண்ட் வெர்சடைல், ஈஸிலி டைட், சீக்கிரமாக அதில் வந்து கலர் வந்து நம்ம டை பண்ணிடலாம். அதே நேரத்தில் அதனுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராங்கஸ்ட் நேச்சுரல் ஃபைபர். ஸோ இது வந்து சீக்கிரமாக இந்த நூல் எழ வந்து என்ன ஆகாது, அறுந்து போகவே போகாது. ஸ்ட்ராங்கஸ்ட் நேச்சுரல் ஃபைபர், இட் இஸ் அ புவர் ரெசிஸ்டன்ஸ் டு சன்லைட் எக்ஸ்போசர். ஸோ சன்லைட் பட்டால் கூட சீக்கிரமாக வந்து என்ன ஆகாது, ஹீட்டை வந்து அப்சர்வ் பண்ணாது, புவர் ரெசிஸ்டன்ஸ் டு சன்லைட் எக்ஸ்போசர். யூசஸ் ஆஃப் சில்க் வார்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில்க்னு பார்த்தீங்கன்னா, சில்க் ஹேஸ் அ நேச்சுரல் பியூட்டி அண்ட் எலகன்ஸ். ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா, சில்கை வந்து ஃபங்க்ஷனுக்கெலாம் அழகாக கட்டிக்கிறோம் இல்லையா. இட் கிவ்ஸ் கம்ஃபர்ட் இன் வார்ம் வெதர் அண்ட் வார்ம் டியூரிங் தி கோல்டர் மந்த்ஸ். சில்க் வந்து அதிகமாக வார்ம் கிளைமேட்ஸில் வந்து பயன்படுத்துகிறாங்க. இட் இஸ் யூஸ்ட் இன் த மேனுஃபேக்சர் ஆஃப் கிளாசிக் அண்ட் ஹை ஃபேஷன் க்ளோத்ஸ், மாடர்ன் ட்ரெஸ்ஸஸ், பர்டிகுலர்லி சில்க் சாரீஸ், த எலகன்ஸ் ஆஃப் பியூட்டிஃபுல் ட்ரெஸ்ஸஸ். இட் இஸ் ஆல்சோ யூஸ்ட் இன் ஹவுஸ் ஹோல்டு ஃபார் மேக்கிங், எதுக்கெல்லாம் வந்து பட்டு நூல் பயன்படுத்துகிறாங்கன்னா, வால் ஹேங்கிங்ஸ், கர்டைன்ஸ், ராக்ஸ் அண்ட் கார்பெட்ஸ் தயாரிக்கிறதுக்கெலாம் வந்து சில்க் வந்து நம்மளுக்கு யூஸ் பண்ணுறோம். அது இல்லாமல் இட் இஸ் ஆல்சோ யூஸ்ட் இன் த மேனுஃபேக்சர் ஆஃப் சர்ஜிக்கல் த்ரெட்ஸ் ஃபார் சல்ச்சர்ஸ். ஸோ இந்த தையல்லாம் வந்து போடுவாங்க இல்லையா, ஹாஸ்பிட்டலில் சர்ஜரி பண்ணும்போது அந்த தையல் போடுறதுக்கு நூல் பயன்படுத்துவாங்க இல்லையா, அது வந்து இந்த பட்டு நூல் தான் வந்து அங்கே பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்தியா இஸ் த வேர்ல்ட்ஸ் செகண்ட் லார்ஜஸ்ட் சில்க் ப்ரொடியூசிங் கண்ட்ரி. ஸோ இந்தியாலேயே, இந்தியா வந்து வேர்ல்டுலேயே வந்து என்ன செகண்ட் லார்ஜஸ்ட் சில்க் ப்ரொடியூசிங் கண்ட்ரி. ஸோ எந்த ஊர்லலாம் வந்து சில்க் அதிகமாக தயாரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காஞ்சிபுரம், திருபுவனம் அண்ட் ஆரணி ஆர் ஃபேமஸ் பிளேசஸ் ஃபார் சில்க் ப்ரொடக்ஷன் இன் தமிழ்நாடு. ஸோ காஞ்சிபுரம், திருபுவனம் அண்ட் ஆரணியில் வந்து நல்ல தரமான பட்டு வந்து தயாரிக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ உள் இண்டஸ்ட்ரியை பற்றி படிச்சு, உள்ளை பற்றி படித்தோம், சில்கை பற்றி படித்தோம் இல்லையா. ஸோ இந்த உள் இண்டஸ்ட்ரி அண்ட் சில்க் இண்டஸ்ட்ரினால் வரக்கூடிய ஹசார்ட்ஸ், அதனால் வரக்கூடிய கெடுதல்களை பற்றி இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் சரிங்களா. ஸோ ஹசார்ட்ஸ் ஆஃப் சில்க் இண்டஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலி த ஒர்க்கர்ஸ் இன் சில்க் இண்டஸ்ட்ரி அஃபெக்டட் பை ஆந்தரைட்டிஸ்
and they stand for a long time reeling the silk into yarn. So அந்த பட்டு நூல் தயாரிக்கிற இடத்துல நாள் முழுக்க அவங்க நின்னுகிட்டே வந்து அந்த யார்ன் தயாரிக்கிறாங்க இல்லையா. அதனால என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு அந்த மூட்டு வலி ஆர்த்ரைட்டிஸ்லாம் வந்து வந்துடுது. பேக் பெயின் இருக்கு, விஷனரி ப்ராப்ளம், ரொம்ப நேரம் அதையே பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால விஷனரி ப்ராப்ளம் வருது, ஸ்கின் இன்ஜுரிஸ்லாம் வந்து வரதா வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. சம்டைம்ஸ் வந்து அந்த நூல் வந்து அவங்க ப்ரீத் பண்ணும்போது அதனுடைய அந்த பார்ட்டிகல்ஸ் வந்து அவங்களுடைய ரெஸ்பிரேட்டரி ட்ராக்குள்ளே போயிட்டு ஆஸ்மா, பிரான்சிடிக்ஸ் அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் கூட அதில் ஒர்க் பண்ணுறக்கூடிய ஒர்க்கர்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்த அசார்டியஸ் இன் உள் இண்டஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா த ஒர்க்கர்ஸ் ஆர் எக்ஸ்போஸ் டு வேரியஸ் கெமிக்கல்ஸ் அண்ட் டிட்டர்ஜென்ட்ஸ் விச் காசஸ் அலர்ஜிக்ஸ் டு த ஸ்கின். ஸோ அங்கே வேலை செய்கிறவங்க வந்து அந்த டை போடுறதுக்காக அதெல்லாம் கெமிக்கல்ஸ் எல்லாம் நிறைய யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, அது அவங்களுக்கு உடம்புக்கு ஒத்துக்காது, அதனால் அலர்ஜி ஆகிடும். அண்ட் இந்த அனிமல்ஸ்னுடைய உடம்புக்குள்ளே வந்து ஆந்தராக்ஸ் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா இருக்குது, அதனால வந்து ஒரு ஆந்தராக்ஸுங்கிற கூடிய ஒரு ஃபேட்டல் டிசீஸ், சில டைமில் அந்த ஆந்தராக்ஸ்னால நிறைய பேர் இறந்து கூட போயிருக்காங்க, அந்த மாதிரியான நோய்கள்லாம் கூட வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போ ஆந்தராக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பெசிலஸ் ஆந்தரேசிஸ் அப்படிங்கிறக்கூடிய ஒரு பாக்டீரியாவால் அனிமல்ஸ்னுடைய உடம்புக்கு வரக்கூடிய ஒரு நோய். ஸோ த சிம்டம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபீவர், காஃப், ஷார்ட்னஸ் ஆஃப் பிரெத், சிமிலர் டு த டிப்பிக்கல் நிமோனியா, இதெல்லாம் தான் வந்து இந்த ஆந்த்ராக்ஸ்னுடைய சிம்டம்ஸ். சம்டைம்ஸ் தே மே லீட்ஸ் டு நாசியா, வாமிட்டிங் அண்ட் டயரியா. ஸோ ஆந்த்ராக்ஸ்னால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் என்னன்னு பார்த்தோன்னா பென்சிலின் ஆர் சிஃப்ரோஃப்ளக்சின் is given as a best medicine for treatment of anthrax. So anthrax nal badhikapattavangalukku penicillin treatment or ciprofloxacin treatment kudupanga. The spread of the disease is controlled by vaccination. So vaccines kuduthu noi varama தடுக்கிறதுக்கு முயற்சி செய்வாங்க. ஸோ இந்த அனிமல்ஸை வந்து அண்ட் அந்த அனிமல்ஸோட இருக்கக்கூடிய அந்த எம்ப்ளாயர்ஸ்க்கு வந்து என்ன ப்ராப்பர் ஃபுட் இருக்கணும், ஹைஜீனிக்காக இருக்கணும், வெல் வென்டிலேட்டட் ஒர்க் பிளேஸாக இருக்கணும், இதெல்லாம் தான் வந்து அந்த நோயிலேருந்து அவங்கள காப்பாற்றிக்கிறதுக்கு முடியும். அடுத்தது செரிகல்ச்சரில் புதுசாக ஒரு இது வந்து அகிம்சா சில்க் அப்படின்னு சொல்லுவாங்க, பீஸ் சில்க் ஆர் அகிம்சா சில்க் அப்படின்னு சொல்லுவாங்க. 1992 இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏன் இதை பீஸ் சில்க் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இந்த பட்டு பூச்சிகளை வந்து சாகடிச்சு தான் அதுலேருந்து தான் பட்டு நூல் நம்ம தயாரிக்கிறோம் இல்லையா. ஏன் வந்து பட்டு பூச்சிகளை நம்ம சாகடிக்கணும், அந்த பட்டு பூச்சிகள் வளர்ந்து அந்த கக்கூன்ஸை பர்ஸ்ட் அவுட் பண்ணிட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் அந்த ரிமைனிங் எம்டி கக்கூன்ஸை பயன்படுத்தி நம்ம வந்து அந்த நூல் பட்டு நூல் தயாரிக்கலாம் அப்படிங்கிற அந்த மெத்தட், அதுதான் பீஸ் சில்க் அப்படின்னு சொல்லுவாங்க. Ahimsa silk is also known as peace silk. In 1992, Kushma Rajaya, a government officer from Andhra Pradesh, avar da vande indha method nammalku introduce panni vittare. So namba silk worms vande kill panna venda. It involves a human method, specially letting the worms to hatch and then using the வேக்கண்ட் கொக்கூன். ஸோ அந்த அந்த பியூப்பா வளர்ந்து அடல்ட்டாக மாறி அந்த பர்ஸ்ட் அவுட் பண்ணிட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் அந்த வேக்கண்ட் கொக்கூன்ஸ் இருக்கும் இல்லையா, அதை யூஸ் பண்ணி அதிலிருந்து சில்கை தயாரிக்கிற அந்த சில்கை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா அஹிம்சா சில்க் இல்லைன்னா பீஸ் சில்க் அப்படின்னு சொல்கிறோம். த ட்ரெடிஷ்னல் சில்க் மேனுஃபேக்சரிங் மெத்தட் இன்வால்வ்ஸ் boiling the cocoon of silkworms and then sorting out the threads which is used later in silk production. ஓகேங்களா. ஸோ அடுத்தது நம்ம படிக்க போகிறது அனிமல் ப்ரொடெக்ஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ். ஸோ இந்த அனிமல்ஸை நம்ம எப்படி ப்ரொடெக்ட் பண்ணணும், எப்படி மெயின்டைன் பண்ணணும். ப்ரொடெக்டிங் அனிமல்ஸ் இஸ் லைக் ப்ரொடெக்டிங் ஆர் ஓன் சில்ட்ரன். நம்மளுடைய குழந்தைங்களை நம்ம எப்படி பார்த்துக்குவோமோ அதே மாதிரி நம்ம வளர்க்கக்கூடிய அனிமல்ஸையும் நம்ம வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக எந்த நோயும் வராமல் பாதுகாக்கணும். தே ஆர் லிவிங் திங்ஸ் சிமிலர் டு ஹியூமன் பீயிங்ஸ். ஸோ நம்மளுக்கு இந்த ஏர்த்தில் சர்வைவ் பண்ணுறதுக்கு எவ்வளோ
இதற்கோ அந்த அளவுக்கு ஈக்குவல் ரைட்ஸ் வந்து அனிமல்ஸ்க்கும் இருக்கு. அதனால அந்த அனிமல்ஸையும் நம்ம என்ன பண்ணணும், கண்டிப்பாக ப்ரொடெக்ட் பண்ணணும். த ஹியூமன் டெண்டன்சி அண்ட் கன்சைன்ஸ் டுவர்ட்ஸ் த அனிமல் ஷுட் பி கன்சிடர்ட் டு ப்ரொடெக்ட் அண்ட் சேஃப்கார்ட் த அனிமல்ஸ். கண்டிப்பாக நம்ம என்ன செய்யணும், அதை ப்ரொடெக்ட் பண்ணணும். நம்மளை மாதிரியே அதுக்கும் எல்லா வகையிலையும் ரைட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத உணர்ந்து அந்த அனிமல்ஸ்க்கு நம்ம எந்த கெடுதலும் செய்யக்கூடாது. Hence, as a human, it becomes a great responsibility and obligatory to protect the animals. Okay, ingla. So, ungalku purinjirukum nanikiren. So, ipo inga oru 2 mark question koduthirukanga. Animal husbandry. What is animal husbandry? Appdin pathina, the study of breeding of animals and their maintenance is called animal husbandry. The Ministry of Environment, Forest and Climate Change has released 4 new gazette notifications under the Prevention of Cruelty of Animal Act 1960 to regulate dog breeders, animal marketers, aquarium and pet fish owners. ஸோ அந்த அவங்க வந்து ஒரு 4 ரூல்ஸை வந்து உருவாக்கியிருக்காங்க. அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி தான் வந்து நம்ம என்ன செய்யணும், அனிமல்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணோம். த ப்ராக்ரஸ் ஹஸ் கம் அபவுட் ஆஸ் அ ஜாயிண்ட் எஃபர்ட் பை அனிமல் ப்ரொடெக்ஷன் குரூப். ஸோ வி ஹாவ் டு லவ் அண்ட் ப்ரொடெக்ட் த அனிமல்ஸ் அண்ட் ட்ரீட் தேம் ஆஸ் அவர் ஃபேமிலி மெம்பர்ஸ். ஸோ நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய அனிமலாக இருந்தாலும் சரி, வெளியில் ரோட்டில் பார்க்கக்கூடிய அனிமல்ஸாக இருந்தாலும் சரி, அதே நம்மளோடைய ஃப்ரெண்டாவோ நம்மளுடைய சைல்டாவோ அதை வந்து டீல் பண்ணி நம்ம அதை வந்து லவ் பண்ணோம், அதை ப்ரொடெக்ட் பண்ணணும், அதுக்கு எந்த கெடுதலும் செய்யாமல் பாதுகாக்கணும். ஓகேங்களா, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், கோ த்ரூ த வீடியோ ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் ஃபார் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங். ஃபைண்ட் த ஆன்சர்ஸ் ஃபார் த இவாலுவேஷன் பார்ட். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.